உங்க ரத்தம் என்ன குரூப் பிகாம் குரூப் அப்படியா எது குத்துன உங்க ब्लड குரூப் என்னன்னு தெரிஞ்சதனே அதை யூஸ் பண்ண முடியும் உட்காருங்க உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா ஓ ரத்தம் கொடுத்தா குவாட்டர் குடிப்பீலா அப்ப நிறையவே எடுத்துக்கிறங்க அடிச்சி குடிச்சிருந்தா 48 மணி நேரம் கழிச்சு தான் ரத்தம் கொடுக்க முடியும் அதான் கேட்டேன் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல 234 பேர் தான் ரத்தம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் அத என்ன 234 ஒரு தொழுதுக்கு ஒருத்தர் தான் குடிக்காம இருப்பேன் அதுவும் நேத்து பிறந்த சின்ன பிள்ளையாதே ஏ பானு கெட்டவனுக்கு ஏபன் பி பாசிட்டிவ் ब्लड குரூப்பா ஏபன் பி பாசிட்டிவா எனக்கு அவருக்கு ஒரே ரத்தம் பாத்தியா ஏய் அதுக்கு என்ன இப்போ ரொம்ப ஓவரா குளையற இல்ல வேணாம்ப்பா இது ரொம்ப தப்பு குரங்கு சேட்ட பண்ணா குதிச்சு ஓடிரும் கோழி குசும்பு பண்ணா குழம்பாயிரும் அதுல நீ வெட கோழி அட காத்துட்டு அலைய போற பாரு என்னப்பா எப்ப பார்த்தால அபசகுனமா பேசிட்டு இருக்கீங்க என்ன லவ்வா நான் சமா போச்சு போ ஏ பானு உங்க அம்மா வந்திருக்காவ சீக்கிரமா வா அம்மாவா யாரா இருக்கும் வாங்க உள்ள வாங்க என்னலே பம்ற நான் நினைச்சது சரியா போச்சுல ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கா எதிரி விட்டு ஆடு நம்ம தோட்டத்தை மேய பாக்குது அடிச்சு பொரிச்ச பரோட்டாக்கு சாதனம் போட்டுற வேண்டியதான் உடல் ஒரு வார்த்தை வாங்க இளங்கர் நீல இருந்து வந்திருக்கீங்களா நான் தான்ல முத்து இவன் தான்ல குத்து சீக்கிரம் சீக்கிரம் என்னடா வாளை காணோம் ஒண்ணுமே புரியல தல வாளை காணங்கறாரு தலைக்கு ஆளே வாள் மாதிரி தான்ல அடிங்கள எல்லாரும் போடா குத்தா டேய் அள்ள அடிங்கள நாய எதுக்கு தலைவருக்கு போன் போட்டு சொல்லிருவோம் அதான் அடில அடி போடு குத்து குத்து போடு குத்து ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருக்கோம் அக்கா பாடிட்டு ஆக்சனை காட்டி போயிருச்சு நான் வாங்கிட்டு இருக்கல ஏல என் உடம்புல இத்தனை அடி அடிச்சு ஆனா என் ஜெல்லுக்கும் ஒன்னாகல என் பெல்லுக்கும் ஒன்னாகல என்ன சொல்ற இத சொன்னல என்னல வில்ல மாதிரி சுத்திட்டு இருக்கான் இல்ல மாப்ள நீ முச்சுக்கு முத்தம் கொடுக்கறத பார்த்தா முகத்தை பேக்க பிளான் பண்றியோ அவ எதுக்காக என்கிட்ட யாரன் மறைக்கணும் செல்லனா செத்து போச்சுல சிறுமுல பெருமுல நோண்ட ஆரம்பிச்சுச்சுல என்னல சயின்டிஸ்ட் மாதிரி பேசுற அந்த பிவிஎஸ் குரூப் இவ்ள வெச்சி என்ன எதிலே மாட்ட விட்டு எங்க மாமா அசிங்கப்படுத்தலாம் பாக்குறாங்களே ஆனா அதுக்கு முன்னாலே அவங்கள நான் அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்ல கடலுக்குள்ள கட்டுமரத்தை எடுத்துட்டு போலாம் நீ கார் எடுத்துட்டு போறேங்கறியே வரா 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 என்ன வரசனீங்களாமே வனு என் ஃப்ரெண்ட் காட்டா இருக்கல அவ தங்கச்சி ஒரு பையன் கூட மெட்ராஸ் கோடி போயிட்டான் மாப்ள உட்கார்ல அவமான தாங்க முடியாம அவங்க வீட்ல எல்லாரும் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறதா இருக்காங்க ஐயோ பாத்துல நான் போய் கூப்பிட்டா அவ வர மாட்டான் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தானே தெரியும் நீ வந்து கூப்பிட்டா கண்டிப்பா வந்துருவா வரியா பானு காலையில ஃப்ளைட்ல போனா சாயங்காலம் ஃப்ளைட்ல வந்துடலாம் டோ டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் கூட எடுத்துட்டேன்
रात्रि कुल्ले वंदर लाम ला। हाँ, वंदर ला, वंदर ला। सर, बारे। अरे, वो राम ला कूपर रा, पक्की असराम असलोर बारेंग रा। हाँ। आड़ी क्रेन ला उन्हें कहानी। क्या बना? बोला क्या? वांग या नलर किला? नलर क्या? उकार क्या? हाँ, सोलेंगे ना विषया। சாயர் போற முத்துபாண்டிய பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவன காலி பண்ண சொல்லி மேலடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்குங்க ஐயா உங்க ஜாதிகார பைய தான் சுப்பைய ஐயா தப்பா நினைக்க போறாரு ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யுங்கன்னு எஸ்பி சொல்லி அம்ச்சாரு எதுக்கு ஏ பண்ணணும் சிலோன் பார்டர்ல கடலுக்குள்ள போய் ரெண்டு பேரை வெட்டிருக்கான் அது மட்டும் இல்ல ஃபோர்ட்ராக் ரோட்ல காசு வாங்கிட்டு இருக்கான் எவ்வளவு வான் பண்ணாலும் திருந்த மாட்டேங்கறான் வீம்பு பண்ற கதைய விட்டு வைக்க கூடாதுல போட்டு தள்ளுங்க நான் பாத்துக்கிறேன் வெளதுறே என்னப்பா நம்ம சங்கத்துல சொல்லி வை சரிப்பா வரேன் நாங்க வரோம் ஐயா ஆ போயிடு வா போயிடு வா வணக்கம் வணக்கம் அப்பா மெயில் ஒன்னு வந்திருக்கு என்னடா வந்திருக்கு சவுதி அரேபியால இருந்து பழைய கப்பல் ஒன்னு உடைக்கிறதுக்கு வந்துட்டிருக்கு ரெண்டு நாள்ல நம்ம போர்ட்டுக்கு வந்துரும் வந்த உடனே ஏல இருக்கும் வெளதுறே பா வாங்கலாம்ல வாங்கினா நல்லதா தான் இருக்கும் இப்போ உடைச்சிட்டு இருக்க கப்பல் முடியற கண்டிஷன்ல இருக்கு இதையும் வாங்கி போட்டா நம்ம சிப் பிரேக்கிங் யூனிட் அப்படியே சரியா ஓடிட்டே இருக்கும் ஒருவேளை சர்வன பெருமாள் பார்ட்னர்ஷிப்ல ஏல எடுக்க வரலாம் ஐயா ஐயா செல்வா அப்பா கப்பலுக்கு சொந்தக்கார சவுதியில இருந்தான்னா கம்ப்யூட்டர்ல வேலை பேசி முடி இல்ல ஒருவேளை கப்பல்ல வந்தான்னா வெள்ளதுரை நீயும் கார்மேகமோ நம்ம ஃபிஷிங் போட்டை எடுத்துட்டு போய் நடு கடல்ல வச்சு வியாபாரத்தை முடிங்க கடல் எல்லையை தாண்டி தூத்துக்குடிக்குள்ள கப்பல் வரும்போது பிவிஎஸ் கப்பலா தான் வரணும் இத மீறி எந்த சரவண பெருமாளும் குறுக்கால உள ஓட்ட கூடாது பாத்துக்கிடுங்க என்னல இப்ப இன்னும் வரல ஒருவேளை உசார் ஆயிட்டாலோ ஏய் வந்துட்டானே என்னலே ஆட்டோல வர்றா வீட்ல தெரிஞ்சிர கூடாதுல அதான்ல ரொம்ப தெளிவுன்னு நினைப்பல என்ன பண்ணு இவ்ளோ லேட்டா வர சீக்கிரம் வரடா போடிங் பஸ்ல போட்டாச்சு பா லுக் விடுற என்ன கை கருப்பா இருக்குன்னு பாக்குறியா இது நம்ம மாவட்ட கலர் அப்படிதான் இருக்கும் ஆமா பொண்ணு கூப்பிட போறேன்னு சொன்னீங்க காலையில இருந்து அங்க எங்க சுத்திட்டே இருக்கோம் மணி 4 ஆச்சு சரி அது விடு உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு இங்க வந்துட்டியே உங்க அம்மா போன் பண்ண என்ன பண்ணுவ? போன் கையில தான இருக்கு. ஃப்ரெண்ட் கூட உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவ. உடனே கிளம்பி வான்னு சொன்னா? அக்கவுண்ட் ஸ்டாலி ஆகல இன்னும் 3 மணி நேரத்துல வந்தறேன்னு சொல்லுவ. 3 மணி நேரத்துல எப்படி போவ? நம்ம தான் இப்ப கிளம்பிடுவோமே. நம்ம தான் இப்ப கிளம்ப மாட்டோமே. சாயங்காலம் ஃளைட் இருக்குன்னு போய் சொன்னல. இத்தோடு தூத்துக்குடிக்கு காலையில தான் ஃளைட். மீறி போகணும்னா முத்துநகர் எக்ஸ்பிரஸ் பிடிச்சு நாளை காலையில தான் ஊருக்கு போய் சேர முடியும். அதுக்குள்ள உன காணோன் எல்லாரும் தேடி தூத்துக்குடி முழுக்க இந்த விஷயம் நாரி மானோ பிவிஎஸ் கப்பல் ஏறி சிலோன் போய் சேந்திரோம். என்ன வேற மாதிரி பேசுறீங்க இப்பதான் ஒரிஜினலா பேசுறேன் என்ன எதுலயாவது மாட்டி விடணும் எப்படியாவது எங்க மாமா மானத்தை வாங்கணும் இதான உங்க பிளான் ஏய் என்னடா அழுகுற உங்களை லவ் பண்ற ஒரே காரணத்துக்காக நீங்க கூப்ட உடனே என்ன எதனை யோசனை பண்ணாம உங்க கூட கிளம்பி வந்தேன் அட நீங்க ஏய் என்ன லவ் கிவிங்கற இதெல்லாம் டூ மச் ஏ உங்களுக்கு என்ன பிடிக்காதா பிடிக்காது பிடிக்காமதா அன்னைக்கு விளக்கு பூஜையில நாலு இடத்துல நின்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்தீங்களா நான் எங்க நாலு இடத்துல நின்னு பார்த்தேன் நீ பஜனை பாட்டு பாடும்போது தான் பார்த்தேன் அதுக்கு முன்னால புளியார் சிலைக்கிட்டயும் தூண் கிட்டயும் ஒளிஞ்சு நின்னு பார்த்தத நான் கவனிச்சிட்டு தான் இருந்தேன் ஒரு பொண்ணு அழகா இருந்தா எல்லாரும் தான் பாப்பாங்க அதுக்காக லவ் பண்ணிடுவாங்களா அப்ப நான் அழகா இருக்கேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு ரெண்டு குடும்பமும் எதிரி குடும்பங்கிறது உங்களுக்கு பிரச்சனை பரவாயில்ல நான் வீட்டு விட்டு ஓடி வந்துறேன் என்ன கட்டிக்கிடுங்க செப்பல ஒரு மேதி மேதிச்சு அடிச்சு கடல்ல தூக்கி போட்டா காலையில தூத்து வீடியில போய் கார ஓதுங்குவேன் சரி ட்ரெயின் செலவு மிச்சம் புருஷன் கையால சத்த சந்தோஷம் என்ன உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் இனிமே கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணணும் போல இருக்கு என்னடா குழப்பற ஆமா எப்படி நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாருக்கும் தெரிஞ்சு என் குடும்பம் கேவலப்பட்டு விஷயம் உங்க மாமாவுக்கும் தெரிஞ்சு போயிடும் அவர் நல்லவர் காலையில ரயில்வே ஸ்டேஷன்லயும் ஏர்போர்ட்லயும் இறங்கின உடனே அவர் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட போறாரு ஈஸி கால்குலேஷன் 2 into 2 into 2 டுடுடு என்ன புட்டுடு என்ன மாப்பே பெச்சிட்டால ஆப்பு விஷயத்தை சொல்லல நீ சொல்றத பார்த்தா காலைல கல்யாணம் கன்ஃபார்ம் தான் போல இருக்குலே ஏல மாப்ள தப்பிக்க ஒரே வழி தான் இருக்கு கவனமா கேளு 5:30 மணிக்கு மதுரைக்கு ஒரு ஃளைட் இருக்கு அத புடிச்சு எப்படியா நீ வந்தேனா 6:30க்குள்ள வந்துடலாம் நான் காரோட வெயிட் பண்றேன் ஒரு 8:30க்குள்ள அவ வீட்ல வந்து தள்ளிரலாம் நீ முதல்ல டிராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணி டிக்கெட் புக் பண்ணு சரி ஏய் வா கிளம்பலாம் எங்க கிளம்பலாம் ஊருக்கு நான் வர மாட்டேன் நான் கல்யாணம் முடிக்க வந்துட்டேன் காலையில தான் இங்க இருந்து கிளம்புவேன் ராத்திரி இங்கே உன்னை ரேப் பண்ணிடுவேன் எப்படி நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல அது நடக்க போகுது இல்ல
இங்க பாருமா உங்க அம்மா தேடுவாக தாத்தா தேடுவாக மற்றும் உங்க உறவினர்கள் எல்லாரும் தேடுவாக வாமா பானு ஐயோமா இந்த மெக்ரூன் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் முதல்ல என்ன லவ் பண்றேன் சொல்லுங்க அதுக்கு அப்புறமா நான் ஊருக்கு வரேன் பிளாக்மெயில் பண்றேன் பக்கி என்னது பானு இது நம்ம லைஃப் சம்பந்தப்பட்ட மேட்டர் இல்லையா ஊருக்கு போயிட்டு அய்யனார் கோயில பூ போட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்றேனே என்ன யோசிக்கிறா நிச்சயமா ஊருக்கு போறேன்னு சொல்றேன் நான் போய் சொல்லுنا வா போலாம் வா 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 காலையில மெட்ராஸ்ல இறங்கணும்னே சாப்பிட்டுட்டு போலாம் சரவண பவனுக்கு வண்டிய விடுங்கன்னு சொன்னா நானும் யதார்த்தமா பதார்த்த சாப்பிடலாம்னு போனா 12 இட்லி 5 மசால் தோசை 4 செட் பூரின்னு தட்டு தேர வரைக்கும் பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டலாம் சரி முடிஞ்சதுரா பில்ல கட்டிட்டு கிளம்பலான்னு போனா ஷாப்பிங் பண்ணோம் சரவண ஸ்டோர்ஸ்க்கு வண்டிய விடுங்கன்னு சொன்னா 3 மணி நேரம் 7 மாடி ஏறி இறங்கி கடைசில 3 ரூபாய்க்கு ஒரு கைக்குட்டிய வாங்கி இடுப்புல சொருகிட்டு ஷாப்பிங் ஓவர்னு சொல்றா ஐயோ அதுக்கு அப்புறம் பீச்ல நான் வாங்குன தோப்பலாம் உங்களுக்கு தெரியுமே என்னது தோப்பா இல்லே ஒரு தடவை வாங்குனா அது ஆப்பு பல தடவை வாங்குனா அது தோப்புல என்ன பார்த்து டூயிட் டூயிட் டுட்டுடுங்கறால ஐயோ என்ன பார்த்து அவ்வளவு கேவலமா போயிருச்சல ஏல இன்னே கட்டவுனாச்சே நீ எப்படி இல்ல பொறுத்துக்கிட்டு இருந்த அவ கடைசியா இறங்கி போயும்போது எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் நீங்க தாங்கிக்கிறீங்க நீங்க கெட்டவ இல்ல ரொம்ப நல்லவன்டாளே